பக்தியா சுலபோ பகவான் பக்திங்கிற ஒரு வழி இனிமையான ஒரு வழி எளிமையான ஒரு வழி பாரத தேசத்தில் பல மகான்கள் அவதாரம் பண்ணி தாங்களும் பக்தி பண்ணி பக்திங்கிற ஒரு வழியை நமக்கு காண்பிச்சுட்டு போயிருக்கா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்கள் காண்பித்த ஒரு வழி பக்தி மார்க்கம்தான் பகவான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து நமக்கு இவ்வளவு அனுகூலங்களை பண்ணி கொடுத்துருக்கானே அதை மறக்காமல் இருக்கிறது பக்தி நம்முடைய வாழ்க்கையில் பகவான் எத்தகைய ஒரு அருளை பண்ணினானோ அந்த அருளை மறக்காமல் இருக்கிறது ஒரு பக்தி இந்த பிறப்பு இறப்புங்கிற ஒரு சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்காக பண்ணுறது பக்தி மனதில் பெரிய ஆனந்தத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது பக்தி இப்படி பக்தி பலவிதம் ஆனால் பக்தின்னா என்ன ஆதிசங்கரர் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அங்கோளம் சந்ததி அங்கோளம்னு ஒரு மரம் அந்த மரத்திலிருந்து ஒரு வெதைக்கு விழுந்ததுன்னா விழுந்த தருணத்திலிருந்து அந்த வெதை நகந்து 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 திருப்பி மரத்தில் போய் ஒட்டின்ருமா இயற்கையில் எவ்வளோ விசித்திரம் இருக்குது இல்லையா அந்த விசித்திரத்தில் இதுவும் ஒரு விசித்திரம் அந்த அங்கோலங்கிற மரத்திலிருந்து கீழே விழுந்த ஒரு வெத விழுந்த தருணத்திலிருந்து திரும்பி அந்த மரத்தை போய் ஒட்டிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணி நகர்ந்து 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 அதை போய் எப்படி ஒட்டிக்கிறதோ அது போல் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மனது எப்பொழுதுமே இறைவனை நோக்கியே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் நம்ம என்ன காரியம் பண்ணினாலும் அந்த காரியம் வந்து இறைவனை நோக்கி நம்மளை கூப்பிட்டு போகணும் ஒரு இடத்துல நின்ன கூட பரவாயில்ல ஆனால் வேறு ஒரு பாதையில் நம்மளை கூப்பிட்டு போயிடக்கூடாது ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை வருது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவரோட பேசணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதை பேசணுமா என்னத்துக்கு வீண் வார்த்தை பேசாமர் அங்கே போகணுமா என்னத்துக்கு சும்மா சும்மா இதுக்கு போகணும் பேசாமர் எல்லா செயல்களையும் எல்லா ஒரு மனதனுடைய சேஷ்டையும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான்ட செலுத்தணும் எது போலேன்னு முதல் உதாரணம் சொல்கிறார் அங்கோளம் நிஜபீஜ சந்ததி அடுத்ததாக அடுக்கிறார் அயஸ்காந்தோபலம் அப்படிங்கிறார் பிரகலாதனை என்னென்னவோ பண்ணி பார்க்கிறான் இரண்யகஷிஃபு நெருப்பில் போடுறான் மலையிலேருந்து உருட்டுறான் சமுத்திரத்தில் போடுறான் விஷத்தை கொடுக்குறான் யானையை கூட்டிகிட்டு வரான் சிங்கத்தை கூட்டுகிண்டு வரான் ஆனால் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹரிபக்தியை எடுக்க முடியலையே அப்படிதானே மீராவுடைய வாழ்க்கையிலையும் அதனால் சொல்கிறார் அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா காந்த ஊசி போல எப்பொழுதும் நாம் பகவானை நினச்சிண்டே இருக்கணும் சாத்வி நைஜவிப்பும் அப்படிங்கிறார் ஒரு நல்ல பதிவிரத்தை எப்பொழுதும் தன்னுடைய கணவனே இருப்பாள் இல்லையா அதே மாதிரி எப்பொழுதும் பகவானை நினைக்கணும் அப்படிங்கிறார் அடுத்ததாக சொல்கிறார் லதா ஷிதிரூகம் அப்படிங்கிறார் ஒரு சின்ன ஒரு அவர கொடியோ பொடல கொடியோ மல்லிக்கொடியோ வந்த உடனே அது ரொம்ப ஃப்ளிம்ஸியாக அப்படியே ஆடி ஆடி பக்கத்தில் ஒரு குச்சி வந்த உடனே அதுக்கு கண் இருக்கா அந்த கண் எப்படி பக்கத்தில் ஒரு அதுக்கு ஒரு குச்சி இருக்குதுன்னு தெரிகிறதுன்னு தெரியல அதை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே போய் சுற்றிக்கும் நான் சும்மா விளையாட்டாக சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அது ஒரு கொழு கும்பலை சுற்றி இருந்ததுன்னா அதை அவிழ்த்து விட்டுட்டு அந்த கும்பை எடுத்து வேறு பக்கம் நட்டு பார்ப்பேன் ஒரு வாரத்தில் திருப்பி இதை சுற்ற ஆரம்பிச்சிரும் அது அதுக்கு எப்படி தெரிகிறது அந்த கொழு கொழுக்கும்ப சார்ந்துருக்கு பைங்கொடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய் கோடாய்க் கா அருணாச்சலா அப்படிங்கிறார் அந்த லதை அந்த லத்தைக்கு ஒரு கொழுக்கொம்பு தேவையாக இருக்குது அது ஒரு விசித்திரம் ஒரு மரம் பத்து மரத்துக்கு நடுவில் வளரும் பொழுது அதுக்கு ஒரு சூரிய ஒளி கிடைக்கலன்னா அது வளைஞ்சு சூரிய ஒளி இருக்கிற இடத்த தேடிட்டு போகிறது லதாட்சி ரூகம் அங்கோளம்னர் காந்த ஊசி எடுத்தார் ஒரு கொடி எப்படி ஒரு கொழுக்கும்பை சார்ந்து இருக்கோ அது மாதிரி பகவானுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு இருக்கணும் உலகத்தில் எங்கே ஒரு நதியும் கடைசியாக எங்கே போய் முடியும்னா ஏதோ ஒரு சமுத்திரத்தில் போய் கடந் கலந்துடும் கடலில் சிந்துஹூ சரித் வல்லபம் எல்லா நதிகளும் உற்பத்தி ஸ்தானம் எங்கே வேணா இருக்கலாம் ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னா கடலை போய் அடைஞ்சுடுறது பிராப்னு சரித்வல்லபம் யதா ததா பசுபதே அங்கோலம் எடுத்தார் அயஸ்காந்தோ பழம் சூச்சிகா எடுத்தார் சாத்வி லதா சிந்து இதை எடுத்து இதே மாதிரி சொல்லி அதுபோல் பசுபதே ஏ கைலாசபதே பரமேஸ்வரா சேதோ வத்தி உபேத்திய திஷ்டதி சதா சா பக்தி இது உச்சதே என்ன சொல்கிறாருன்னா அந்த மனதனுடைய எல்லா வியாபாரங்களும் அடங்கி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதை சாப்பிடணும் அதை கேட்கணும் எல்லாம் அடங்கி அந்த மனது எப்பொழுதுமே ஒரே ஒரு லட்சியம் அதுக்கு என்னன்னா பரமேஸ்வரா உன்னுடைய அந்த கால்கள் இருக்க சரணங்கள் பாதார துவயம் அதிலையே அந்த மனசை பற்றி கொண்டிருக்கணும் அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா அதுக்கு தான் பக்தின்னு பேர் அப்படிங்கிறார் சா பக்தி இத்தியுச்சதே அப்படின்னு பக்தின்னு சொல்லப்படுற இப்போ நம்ம பக்தினா என்ன அப்படின்னா இப்போ வேறு ஏதோ ஒரு பத்து காரியம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் பக்தி பண்ணுறது பக்தி இல்லை அவர் சொல்கிறார் வேறு சிந்தனையே இல்லாமல் தைலதார அப்படின்னு சொல்லுவாள் நல்ல கொழு கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலேந்து விட்டால் அந்த கேப்பே இல்லாமல் அந்த டென்சிட்டினால் அப்படியே விடும் தைலதார அப்படின்வா அதே மாதிரி ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட வேறு சிந்தனையே இல்லாமல் கைலாசபதே சாமப்பிரியா உன்னுடைய சரணங்களை அப்படியே யார் தியானம் பண்ணிட்டு இருக்கார்களோ அந்த பக்தின்னு பேரு அப்படின்னு அழகா இந்த ஒரு ஸ்லோகத்துல ஆதிசங்கரர் சொல்றார் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 Krishna, Hare Krishna, Krishna, Krishna. Krishna.